இன்றைய ஆன்மீக தகவல்ல இந்த மாந்தி பகவானுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தர்றீங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை பத்தி தான் பேச போறோம். அதாவது மாந்தி பகவானுக்கு நான் முக்கியம் தருவது முக்கியத்துவம் தருவது அப்படிங்கறத விட சாஸ்திர ரீதியாக மாந்தி குளிகன் சாஸ்திர ரீதியாகவே மறுப்பதற்கில்லாத உண்மைகளை நன்மையாக மனித குலத்திற்கு எடுத்து சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஏன் பிள்ளையாராக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, பிள்ளையாருக்கு திருமணம் ஏன் நடக்கல அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுக்கு ஒன்றுக்கு இரண்டு திருமணம் நடந்ததாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் இந்த மாந்தி பகவான் ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்கார் அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை. நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, ஒருவரை பயமுறுத்துறதுக்காக சாஸ்திரம் கிடையாது, பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் சாஸ்திரம். அந்த வகையில வந்து எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருந்தால் கூட மலையாள சாஸ்திரத்துல குளிகன் நிக்கிற இடம் குட்டி சுவர் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தமாகவும் திருத்தமாகவும் அடிப்படையாகவும் ஆன்மீகமாகவும் நமக்கு சொல்லி வச்சிருக்குது. ஏன் மலையாள சாஸ்திரத்தில் அப்படி சொல்லி வச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குளிகனுடைய பங்கு அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நன்மைகளை, அந்த இடத்துக்கு கிடைக்கக்கூடிய சுக போகங்களை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை அதிகமாக இருக்கிறதாக நமக்கு மலையாள சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஏன் மலையாள சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாங்க. மலை ஆழம், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக மலையாகவே இருந்தால் கூட அதை ஆழமாக நுணுக்கமாக தோண்டி எடுத்து அதை ஆராய்கின்ற பக்குவம் மலை ஆழத்துக்கு இருந்துட்டு இருக்குது. இன்னும் சில பேர் சொல்லலாங்க, மலையும் பள்ளமும் அதிகமாக இருக்கிறதுனால மலையாள நாட்டுக்கு மலையாளம்னு பேர் வந்ததுன்னு வேடிக்கையாக கூட சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக யோசிக்கக்கூடிய ஆழமாக ஆராயக்கூடிய பக்குவம் மலையாள சாஸ்திரத்திற்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதை ஒரு ஜாதகத்தில் எந்த விதமான தோஷம் இருந்தாலும் பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாகிய இந்த ஐயப்ப சாமி வந்து மலையாளத்தில் வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. ஐந்து மலைக்கு அதிபதி அப்படிங்கிறது வந்து எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐந்து மலை அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்கள் ஐந்து, இந்த ஐந்து மலையும் பஞ்சபூதங்களில் அடக்கமாக இருந்துட்டு இருக்கிறதுனால ஒரு மனுஷாளுக்கு எந்த விதமான தோஷம் இருந்தாலும் சபரிமலைக்கு மாலையிடும் பொழுது அந்த தோஷங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் இந்த மாந்தி பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும், அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவான் திரும்ப திரும்ப சொல்றாங்க, குளிகன் நிக்கிற இடம் குட்டி சுவர் என்று சாஸ்திரம் எதனால சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குளிகன் என்ற மாந்திக்கு அதிகபட்சமான பவர், அதிகபட்சமான வலிமை, இந்த ஒன்பது கிரகங்களுக்கு மேலான ஒட்டுமொத்த வலிமை இந்த குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவானுக்கு இருக்கிறதால சாஸ்திரம் அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தால் எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் விரிவாகவே பார்க்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.